சாஸ்தா தமிழ் அறக்கட்டளைக்காக திருமதி ராதிகா கணேஷ் அவங்கள ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் ராதிகா கணேஷ், எப்படி இருக்கீங்க? போன தடவை வந்து 1000 கரங்கள் நீட்டி அப்படின்னு நம்ம வாழ்க்கையுடைய ஓட்டத்தை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு சக்கரம் ஓடுதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அந்த அந்த ஓடுற அந்த ப்ராசஸில் நமக்கு வந்து எத்தனையோ மக்களை நம்ம வந்து சந்திக்கிறோம். நம்ம குடும்பத்துலேயும் வெளியிலையும் எப்படி அவங்க நம்ம லைஃப்பை டச் பண்ணுறாங்க, அப்போ எப்படி அது காலகாலமாக அது ஓடிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் போல சொல்லியிருந்தோம். இந்த தடவை வந்து வள்ளியின் கதலுங்கிற பேரில் வள்ளி முருகனுடைய லவ் ஸ்டோரி தான். அது எதுக்கு அதை அப்படி பேர் வச்சு அப்படி சொல்கிறோம்னா, ஒரு பொதுவாக டான்ஸ் ஸ்கூலில் நடத்துகிற நாட்டிய நாடகம் அந்த மாதிரி நடத்துறதுக்கு பதிலாக இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சினிமா மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு முயற்சி. கிளாசிக்கல்லேருந்து ஃபோக்லேருந்து எல்லாம் காமிக்க முடியும். அப்புறம் வந்து தமிழ் முத்தமிழ் கடவுள்னு முருகனை சொல்லுவோம். அப்போ இது நல்ல ஒரு பொருத்தமான கதையாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லா விதமான தமிழ் மியூசிக், தமிழ் டான்ஸ், தமிழ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இதில் வந்து இன்டிகேட் பண்ணி காமிக்க முடியும். ஒரு கூட்டு முயற்சியா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ் ஸோ மச். நல்லபடியாக நடக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ லவ் தி டான்சிங், ஐ லவ் தி மியூசிக், இட்ஸ் ஆல் அபௌட் தி அட்வென்ச்சர்.